வேர்ல்டு சினிமா ஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். டே டைமில் சன் டிவி மறுபடி சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்பிக்காக எல்லா டிவி சேனலுமே தேவையிருந்தால் சீரியல்ஸோ டைமை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். ரீசெண்டாக எந்த டிவி சேனலுமே அடிக்கடி சீரியல்ஸோ டைமை சேஞ்ச் பண்ணலை. பட் சன் டிவி டிஆர்பிக்காக சீரியல்ஸோ டைமை சேஞ்ச் பண்ணுறது, புது சீரியல் லான்ச் பண்ணுறதுன்னு அடிக்கடி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராங்க. ரீசெண்டாக தான் ப்ரைம் டைம் டே டைமில் சீரியல்ஸோ டைமை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் டே டைமில் மட்டும் இப்போதைக்கு சேர்ந்தால் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, சன் டிவியில் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆன ஓல்டு சீரியல்ஸை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்காக ஆல்ரெடி மார்னிங் 9 to 11:30 வரைக்குமே டெலிகாஸ்ட் ஆன மூவி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி டே டைமில் ஓல்டு சீரியல்ஸோட மறுவொழிவர்ப்பை இப்போதைக்கு கண்டினியூ பண்ண போகிறாங்க. March 1st மார்னிங் 9:00 உதிரிப்புகள் சீரியல் மறுவொழிவர்ப்பை வரப்போகுது. 2011 2013 வரைக்குமே மொத்தமாக 476 எபிசோட் சன் டிவியில் உதிரிப்புகள் டெலிகாஸ்ட் ஆச்சு. சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணது ஹோம் மூவி மேக்கர்ஸ் தான். இவங்க லாஸ்ட்டாக கண்மணி சீரியல் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டிஆர்பியில் உதிரிப்புகள் சீரியலுக்கு ஹையஸ்ட் ரேட்டிங் கிடச்சிது. இந்த சீரியலுக்கு இப்போ வரைக்குமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு கிரேஸ் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக மார்னிங் 9:30 வம்சன் சீரியலோட மறுவொழிவர்ப்பு வரப்போகுது. ரம்யா கிருஷ்ணன் மேடம் லாஸ்ட்டாக நடித்த தமிழ் சீரியல் இதுதான். 2013 to 2017 வரைக்குமே மொத்தமாக 1338 எபிசோட் சன் டிவியில் வம்சன் டெலிகாஸ்ட் ஆச்சு. டிஆர்பியில் வம்சன் சீரியலுக்கு ஹையஸ்ட் ரேட்டிங் கிடச்சிது. சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணது விஷன் டைம்ஸ். ஆல்ரெடி வம்சன் சீரியலோட ஃபுல் எபிசோடுமே விஷன் டைம்ஸ் யூடியூப் சேனல்லையே இருக்குது. இந்த சீரியலுக்கு அப்புறமா ரம்யா கிருஷ்ணன் விஷன் டைம்ஸ் காம்பினேஷனில் இது வரைக்குமே சன் டிவி எந்த சீரியலுமே பண்ணலை. பட் ரம்யா கிருஷ்ணன் மேடம் சீரியலில் என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதை கண்டினியூ பண்ணி மார்னிங் 10 செல்வி சீரியலும் மறுவொழிபரப்பாக வரப்போகுது. ராதியா மேடத்தோட சீரியல்னாலே எல்லாருக்கிட்டையுமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை லாஸ்ட்டாக வந்த சந்திரகுமாரியும் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிற சித்தி 2 சீரியலும் பூர்த்தி பண்ணலை. செல்வி 2005 to 2006 வரைக்குமே டோட்டலாகவே 499 எபிசோட் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ரொம்ப இருக்காமல் கரெக்டாக ஷார்ட் பீரியடில் சீரியலில் முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே செல்விக்கு வரவேற்பு இருந்துச்சு. ராதியா மேடம் செல்விங்கிற கேட்டலையும் சரிதா மேடம் தாமரைங்கிற கேட்டலையும் இந்த சீரியலில் க்ளோஸ் பண்ணால் நடிச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய செலிபிரிட்டி சீரியலில் முக்கியமான கேட்டல் நடிச்சிருந்தாங்க. செல்வியில் நடிச்சிருந்த மேக்ஸிமம் ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ டாப் மோஸ்ட் செலிபிரிட்டியாக இருக்காங்க. பட் சீரியல் சீக்கிரமே முடிச்சதில் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வருத்தம் தான். ஏன்னா செல்விக்கு அப்புறமா ராதிகா மேடம் அடுத்ததாக பண்ண அரசியலோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அரசு சீரியல்னு செல்வியை முடிச்சுட்டு உடனே January 2007 லான்ச் பண்ணுற ஐடியாவில் தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரீசனால் தான் செல்வி சீரியலை 499 எபிசோடோடு முடிச்சுட்டாங்க. சித்திலேருந்து வாணிராணி வரைக்குமே ராடன் மீடியா பண்ண அத்தனை சீரியலுமே சக்ஸஸ் ஆச்சு. ஆடியன்ஸ்கிட்டையும் ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு. அந்த பீரியடில் வந்து ராதியா மேடத்தோட சீரியல் எல்லாமே மேக்ஸிமம் 2 or 3 முடிச்சுட்டு வாணிராணி சீரியலை மட்டும்தான் ரொம்ப வருஷம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. March 1st மார்னிங் 10:30 அத்திப்பூக்கள் சீரியல் வரப்போகுது. 2007 to 2012 வரைக்குமே மொத்தமாக 1272 எபிசோட் அத்திப்பூக்கள் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. இதோட ப்ரொடியூசரும் சரிகம கம்பெனி தான். அவங்களோட பேனரில் தயாரித்த சீரியல்லே ஃபஸ்ட் டைம் 1000 எபிசோடு தாண்டி டெலிகாஸ்ட் ஆன முதல் சீரியல் அத்திப்பூக்கள் தான். இந்த சீரியலை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக வள்ளி சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் 1961 எபிசோட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. சரிகம பேனரில் 1000 எபிசோடு தாண்டி வெற்றிகரமாக இப்போ டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் சந்திரலேகா. இவங்களோட பேனரில் 1000 எபிசோடு தாண்டி டெலிகாஸ்ட் ஆகிற 3rd சீரியல் சந்திரலேகா சீரியல் தான். ஃபைனலாக March 1st மார்னிங் 11:00 நந்தினி சீரியலும் வரப்போகுது. ஆல்ரெடி நந்தினியோட Season 2 எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கேட்டர் செலெக்ஷன் பண்ணி சீரியல் ஷூட்டிங்கை நடத்தினாங்க. ரீசெண்டாக தான் நந்தினி 2 சன் டிவி பாதி ஷூட்டிங்கில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நந்தினி 2 ட்ராப் ஆனதால் சன் டிவி ஆடியன்ஸ் எல்லாருமே சேனல் மேலே வருத்தத்தில் இருக்காங்க. அவங்கள கூல் பண்ணுற விதமாக நந்தினி Season 1 சன் டிவி மறுவரவேற்பாக கொண்டு வந்திருக்காங்க. 2018 to 2019 வரைக்குமே டோட்டலாகவே 592 எபிசோடோட நந்தினி சீரியலை சன் டிவி முடிச்சுட்டாங்க. நந்தினி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன வரைக்குமே 9:00 டைம் ஸ்லாட்டில் சன் டிவி தான் டாப் ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுச்சு. நந்தினி முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே 9:00 டைம் ஸ்லாட் ஜி தமிழ் டிவி, விஜய் டிவினு மாறி மாறி அதர் சேனல் கிட்ட தான் இருக்குது. சன் டிவி இப்போ மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுற சீரியல் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நல்லாவே ரீச் ஆன சீரியல். திரும்ப சன் டிவியில் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஓல்டு சீரியல்ஸை தான் சன் டிவி இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நந்தினியை தவிர மற்ற எந்த ஜஸ்ட் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நந்தினியோட கோ ப்ரொடியூசரே சன் டிவி தான். நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும், தென்றல் தெய்வமகள் நாயகி கோலங்கள்னு இந்த சீரியல் எல்லாத்தையுமே சன் டிவி மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணலாமேனு சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சீரியல் எல்லாமே விகடன் ப்ரொடியூஸ் பண்ணது. ஆல்ரெடி தெய்வமகள் நாயகியை தவிர விகடன் பேனரில் எடுத்த சீரியல் எல்லாத்தையுமே அவங்களோட யூடியூப் சேனலில் ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் சன் டிவி அவங்களோட சேனலில் மறுபடியும் விகடன் சீரியல்ஸை ரீடெலிகாஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் தெய்வமகள் சீரியலும் நாயகி சீரியலையும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸை ஆல்ரெடி கலைஞர் டிவிக்கு விகடன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 2 சீரியல்ஸை சன் டிவி இந்த ரீசனால் தான் விகடன் சீரியலை விட்டுட்டு மற்ற ஓல்டு சீரியஸை சன் டிவி ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ டேஸ் இல்லாமல் இப்போ ஓல்டு சீரியஸை ரீடெலிகாஸ்ட் பண்ண சில காரணம் இருக்குது. இப்போ சன் டிவியோட டிஆர்பி ஆட்டம் கண்டுருச்சு. ஸ்டார்டிங்கில் சன் டிவி தான் சீரியலில் 1 இருந்தாங்க.
லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே சன் டிவி சீரியல்ஸ் தான் டாப் ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுச்சு. முதல்ல எடுத்து சன் டிவி சீரியல்ஸ் தான் பிடிச்சது. ரீசெண்டாகவே சன் டிவியோட சீரியல் எல்லாமே ரேட்டிங் வைஸாக டவுன் ஆகிடுச்சு. சீரியலும் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் மூவிஸ்க்கு மட்டும்தான் நல்ல ரேட்டிங் கிடைக்குது. ஸ்டார்டிங்கில் சீரியலுக்கு தான் சன் டிவி நல்ல நேம் வாங்குச்சு. இப்போ அந்த நேம் சுத்தமாகவே இல்லை. மறுபடியும் சீரியலில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்க நிறைய மாற்றங்களை சன் டிவி ஒன் பை ஒன்னாக கொண்டு வர்றாங்க. அதோட முதல் கட்டமாக ஓல்டு சீரியல்ஸை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்காக ஆல்ரெடி மார்னிங் 9 to 11:30 வரைக்கும் டெலிகாஸ்டான மூவியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டைமில் 5 ஓல்டு சீரியல்ஸை அரை மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஓல்டு சீரியலுக்கு எந்த மாதிரியான டிஆர்பி கிடைக்குன்னு எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்கும். இந்த 5 ஓல்டு சீரியலுக்குமே டிஆர்பியில் பெரிய லெவலில் ரேட்டிங் கிடைக்க சான்சஸ் கம்மி தான். நந்தினிக்கு வேணால் அவரேஜான ரேட்டிங் கிடைக்கும். மற்ற 4 சீரியலுக்குமே ரேட்டிங் கம்மியாக தான் கிடைக்கும். மார்னிங் 9 to 11:30 மினிமம் லெவலில் தான் ஆடியன்ஸ் டிவியை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ரேட்டிங்கும் சன் டிவியோட அடையாளமே சீரியல் தானே மறுபடியும் நிரூபிக்க இந்த முறை ட்ரை பண்ணுறாங்க. டெய்லியுமே மதியம் ஒரு மூவி, வீக்கெண்டில் மூவின்னு கண்டினியூ பண்ண போகிறாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாகவே சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணி தொடச்ச முதல் இடத்தை தக்க வச்சுக்க சன் டிவிக்கு இந்த மாற்றம் கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான். இந்த ஓல்டு சீரியல்ஸோட மறு ஒளிபரப்பை ப்ரைம் டைமில் கொண்டு வர முடியாது. ஸோ டே டைமில் கொண்டு வராங்க. மார்னிங் மூவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓல்டு சீரியல்ஸோட மறு ஒளிபரப்பை மார்னிங் 9 to 11:30 டைம் ஸ்லாட்டை ஓல்டு சீரியல் மூலமாக ஜஸ்ட் டைம் ஃபில் பண்ணியிருக்காங்க. சன் டிவி ஓல்டு சீரியல்ஸோட ரீடெலிகாஸ்ட்டை கொண்டு வர கலைஞர் டிவி ஒரு காரணம் தான். கூடவே விகடன் கம்பெனியோட இப்போதைய ஆக்டிவிட்டிஸும் ஒரு காரணம். கலைஞர் டிவியில் நாயகி தெய்வமகள் சீரியலோட ரீடெலிகாஸ்ட் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி சன் டிவி ஓல்டு சீரியல்ஸை கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஓல்டு சீரியலுக்கு ஆடியன்ஸ்கிட்ட எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.